வெல்கம் பேக் டு கினிஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊருக்கு போன வீடியோவில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் அம்மா அண்ணி எல்லோரும் சேர்ந்து வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் லேட்டாக எழுந்து வந்து பார்த்தா கோலம் போட்டிருக்கு. அதை வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். எல்லோரும் கோலம் போட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்து வந்து பார்த்தா கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அம்மா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாமா டீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. சரி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்கேன். பெரிய அண்ணி ஒரே வெக்கப்படுறாங்க, எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கிற வேலை தான்ப்பா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அண்ணியும் அம்மாவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நானும் எழுந்து வந்துட்டேன். எல்லாரும் எழுந்துட்டாங்களே, எங்கள் மாமா சின்ன மாமாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாடியில் இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா மாமா இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தாலே லேட்டாக தான் பழந்துப்போம், ஜாலியாக தூங்கலாம் நம்ம நிம்மதியாக இங்கே. ஏன்னா இங்கே வந்தால் யாருக்கும் எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க எல்லோரும். அதுக்கப்புறமா நான் கீழே வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெலாம் பெருக்கி மாப் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தம்பிங்களுக்கு வந்து ஊரில் பசங்க எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக டிஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த டிஷர்ட் வந்திருந்தது நம்ம மோனிமா தான் வாங்கிட்டு வந்திருந்தான். அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சைஸ் வந்துருந்துச்சு. மோனிக்கு குட்டி சைஸ், அது எது நான் தேடி பார்த்துன்னு இருக்கான். கையில் வச்சுக்கிட்டா குட்டி சைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்க போகிறான் போல். பிரிச்சிட்டான், இப்படி வச்சு பார்க்குறான் பாருங்கள். இந்த டிஷர்ட் எப்படி இருக்குது, மோனிக்கு போட்டால் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஆடி கீர்த்திகை. ஸோ பாட்டி வந்து வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு படைச்சிட்டாங்க. ஃபைனலாக நாங்களும் லன்ச் மெனெலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்புறம் நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டே இருக்கோம். நான், அண்ணன், எங்கள் மாமா, அம்மா தான் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்காங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானும் வந்து சாதம் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். நானும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அம்மா என்னை உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இலையை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். குட்டீஸுங்களாம் எப்பயுமே கும்பலாக இருந்து சாப்பிடவே மாட்டானுங்க. ஒவ்வொருத்தன் தான் இருப்பான், ஒவ்வொருத்தன் இருக்க மாட்டான். ஆனால் இந்த ஊருக்கு வந்தால் விளையாட்டு தான் பெருசு அவங்களுக்கு. விளையாட போயிடுவாங்க. ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, மற்ற பேர்லாம் எங்கனே தெரியல. அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா சின்ன அண்ணனும் பெரிய அண்ணனும் சேர்ந்து என்ன சொன்னாங்க, மருந்து வாங்கி வச்சுருக்கேம்மா பயிருக்கு போகிறதுக்கு, அதை கொடுங்கம்மா நாங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸ் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சின்ன மாமா தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாமா வந்து கழனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி கழனிக்கு போகல, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த குட்டி பாப்பா வந்து பக்கத்து வீட்டு அண்ணன் பொண்ணு. அகினிஷா வந்தால் இவங்களாம் கும்பலாக வந்துடுவாங்க. வந்து நெய் பாலிசி வச்சிட்ருக்கேன், எனக்கு வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வச்சு விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்காங்க. வீடியோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், பாய் சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துன்னு கிளம்பிட்டாங்க வீட்டிலேருந்து. நான், அம்மா, பெரிய மாமி, அக்கிலா, நாங்கள் நாலு பேர் வீட்டில் சும்மா இருக்குமே, சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து அண்ணனுடைய வீடு இருக்குது, அங்கே வந்து பேரன், அவங்களுடைய பேரன் வந்திருக்கான்னு சொன்னாங்க. சரி போயிட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே இருந்தோம். இந்த குட்டி பாப்பா வந்து நாங்கள்லாம் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்துகிட்டே இருந்தான். அதுவும் சூப்பராக இருந்தது. அவங்க கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து நடந்தே தான் போனோம், ஏன்னா பக்கத்தூரில் தான் மலேசிய முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து மாமிங்களோட அம்மா ஊர். ரெண்டு மாமிக்குமே ஒரே ஊர் தான். ஸோ நாங்கள் வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம். என்னதான் இது பக்கத்து ஊராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இங்கே வரத்துக்கான டைமே வரல. ஸோ இன்றைக்கி ஆடி கீர்த்திக்கு அதுவுமாக தான் வரணும்னு இருந்திருக்க போல். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அக்கிலாவுக்கு அதுக்கு மேலே ஹாப்பி. அவள் தான் வந்து வரணும் வரணும் வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள் ரொம்ப நாளாக. கரெக்டாக நாங்கள் இந்த டைமில் வந்திருக்கோம்.
நாங்கள் வந்தது தான் ஆடி கீர்த்திகளை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் வந்த நேரம் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு இன்றைக்கி சரியான லக் அடிச்சிருக்குப்பா. நாங்கள் வந்து சும்மா வெளியே சாமி பார்த்துட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போகலாம் அப்படி தான் நினச்சோம். பார்த்தா நாங்கள் அபிஷேகத்தையே பார்க்குற மாரி வந்திருக்கோம். நிஜமாலுமே இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. அபிஷேகத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னா அது என்ன அப்படின்ற மாரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. கிருத்திகா தான் இப்படி ஒரு நமக்கு நல்லது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 1.5 மணி நேரம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இதுக்கு நடுவில் நாங்கள் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மாமி வந்து அவங்க ஊர் இல்லையா இதெல்லாம் நாங்கள் இங்கே இப்படிலாம் இருந்தோம் அப்படின்லாம் எங்கள் கிட்டே கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அக்கி வந்து தீவிர முருகர் பக்தர். ஸோ அவள் பாருங்க என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஃபைனலாக அபிஷேகெலாம் பார்த்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த பாட்டி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பாட்டி யாருன்னா பெரிய மாமியோட அம்மா தான். நாங்கள் பிரசாதெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஒரு வீட்டில் பார்த்தா அந்த நாய் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நாய்கள் ஜாக்கிரதை படத்தில் இருக்குது அந்த மாதிரியே இருக்குது. அந்த நாயை பார்த்துட்டே வந்தால் நிறைய செடிலாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. அழகழகாக இருக்குது. ரோட்டுக்கு ஓரத்துலே இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இங்கே பாருங்கள் இந்த மலைலாம் சூப்பராக இருந்தது. பார்க்கவே செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிவிட்டு அம்மா எல்லோரையும் பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பசங்க எல்லோரும் கழனியில் விளையாடிட்டு இருந்தானுங்க. எப்படியும் ஒரு 32 பேர் இருப்பானுங்க. நாங்கள் ஆகாஷ்லாம் ஃபோன் பண்ணி வாங்கலை கோவிலுக்குன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருக்கோம் கிரிக்கெட்டு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இவனுங்க இங்கே தான் விளையாடிட்டுருக்கானுங்க போல். இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.